வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது லாப்ட், அதாவது சன்சைடு பூசுவது எப்படி என்பது குறித்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மொதல் வந்து சிமெண்ட் பால் வந்து நல்லா விளக்க மாற வச்சு சிமெண்ட் பால் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா அடிச்சுக்கிறணும். லாப்டுக்கு அடியில், வெளியில், எல்லா பக்கமும், இந்த நெத்தி பக்கத்துலேயும் நல்லா கொழகொழனு கரைச்சி நல்லா விளக்க மாற வச்சு அடிச்சு விட்டுறணும். அப்போ தான் வந்து பூச்சி களை வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். ஆமாம், சிமெண்ட் பால் அடித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து நல்லா குழச்ச கலவை, கிழக்கமான கலவை நல்லா கழிப்பாக போட்டு, எப்பயுமே நம்ம வந்து சீலிங்க்கு வந்து சிமெண்ட் அதிகமாக தான் போடுவோம். சுவர் பூசுறதை விட சீலிங்க்கு அதிகமாக தான் போடுவோம். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக போட்டுக்கிறணும். சைடு நெத்தி எல்லாத்துக்குமே வந்து கலவை நல்லா எரிஞ்சு விட்டுறணும் முதையவும். ஏன்னா உணர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். எரிஞ்சு மொதல் வந்து குழச்ச கலவையை, இலக்கமான கலவையை எரிஞ்சு விட்டுட்டு அடுத்து புட்டு கலவையை வந்து ரெண்டாவது மேலே எரியணும். ஏன்னா இலக்கமான கலவை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அதனால் இந்த புட்டு கலவை எரியும் போது கொஞ்சம் ஈரத்தை இழுத்துக்கிறோம். எப்படி குழச்ச கலவை எல்லா பக்கம் எரிஞ்சு விட்டோமோ அதே மாதிரி புட்டு கலவை வந்து எல்லா பக்கமும் நல்லா எரிஞ்சு விட்டுறணும். எல்லா பக்கமும் நல்லா எரிஞ்சு விட்டாச்சு. அடுத்து வந்து மட்டக்கம்பு எடுத்து நல்லா எவ்வளோ தூரம் நமக்கு கணம் தேவையோ அந்த கணம் வச்சுக்கிட்டு மட்டக்கம்பு வச்சு நல்லா சவர் பூசிருக்கு எப்படி தள்ளி விடுறோமோ அதே மாதிரி லாப்டுக்கும் மட்டக்கம்பு போட்டுவிடணும். அதேமாரி மேல் நெத்திக்கும் மட்டக்கம்பு போட்டு விட்டுறணும். இப்போ போட்டு விட்டோம்னா நம்ம கீழே அடியில் பினிசி பண்ணி வரும்போது நல்லா வந்து நமக்கு மேலே மேமட்டம் போடுவதற்கு வசதியாக இருக்கும். லாப்ட் ஃபுல்லாக பூசி முடிஞ்சு சிமெண்ட் பாடு மேலே லேசாக ஆற்றி விட்டுட்டு நல்லா பாஞ்சு நல்லா போட்டு விட்ருணும். இப்படி சீலிங்க்கு பூசிட்டு பாஞ்சு போட்டு விட்றோமோ அதே மாதிரி லாப்டுக்குனாலும் சரி, ஸ்டேர் கேஸ்னாலும் சரி, காங்கிரீட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து கீழே வந்து பாஞ்சு போட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கிரிப்பும் கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம போயிட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா கிரிப்பு கிடைக்கும். தேங்க்யூ.